ஹாய் பியூட்டிஸ் வெல்கம் டு சந்தியாஸ் மேக் இட் சிம்பிள் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான டெலிஷியஸான ஒரு டிஷ்ஷு பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்கலாமா சிக்கன் கீமா சப்பாத்தி ஸோ இந்த சிக்கன் கீமா சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்றது நான் சொல்லி தர வாங்க போகலாம் இதுக்கு நான் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் போன்லெஸ் சிக்கன் வச்சுருக்கேன் இதை வந்து நான் மிக்ஸியில் போட்டு அந்த பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணியிருக்கேன் பல்ஸ் மோடில் வச்சுக்கோங்க நார்மலாக நீங்கள் திருப்பரமாக திருப்பாதீங்க பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி அதாவது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் போன்லெஸ் சிக்கனுக்கு ரெண்டு ஆனியன் நான் ஒரு தக்காளி போட்டு பச்சையாகவே அரைச்சிட்டு இப்போ எண்ணெயில் போட்டு தாளிச்சிருக்கேன் இது ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டாக இப்போ இத்திக்கி எதுவும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல இது வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் வெறு தூள் அது ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த பச்சைவாடை போட்டோம் இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இல்லைங்களா இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி பிளண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க ஃபஸ்ட்டு ஒட்டின மாதிரி தான் இருக்கும் சிக்கன் நல்லா பாயில் ஆகிடுச்சுன்னா நீங்கள் லைட்டாக கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டாலே நல்லா உதிரி உதிரி ஆகிடும் ஸோ இப்போ அவைவிட வேண்டாம் சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஓரளவு வெந்துருச்சு இப்போ இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஸ்ப்ளிட் ஆகிடும் சப்போஸ் நீங்கள் குத்தும் போது ஸ்ப்ளிட் ஆகலைன்னா ஒன்றும் சிக்கன் வேகலன்னு அர்த்தம் நம்ம பிளெண்ட் பண்ணி போட்டிருக்கிறதுனால ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சிக்கன் பாயில் ஆகிடும் சிக்கன் இந்த அளவு கொஞ்சம் எக்ஸஸ் வாட்டர் இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு வாட்டர் பற்றலாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் கோதுமா போட்டிருக்கேன் நான் இதுக்காகணும் ஒரு பைண்டிங்க்காக நீங்கள் தான் போடணும்னு கிடையாது மைதா போடலாம் இல்லை கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கட்லமாவும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்கிது ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் கோதுமை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகவே ஸ்டார்ட் ஆகிடும் பாருங்கள் தண்ணி ஓரளவு நல்லா சுண்டிடுச்சு இன்னும் லைட்டாக அந்த மாய்ஸ்சர் இருக்குது அதனால் மாய்ஸ்டர் கொஞ்சம் போட்டோம் ஏன்னா நம்ம பால் மாதிரி பிடிச்சி சப்பாத்தி குளிச்சு ஸ்டஃப் பண்ணுவோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மாய்ஸ்சராக நல்லா போயிடுச்சு நல்லா ஒன்றுக்குள்ளே ஒன்று நல்லா பிளண்டாக இருக்குது பாருங்கள் ஏன்னா நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணுறதுனால கரண்டியில் எடுத்தாலும் அது வந்து கீழே வந்து உதிரி உதிரியாக விழாது ஸோ நம்மளோட ரெசிபி ரெடி எப்படி ஸ்டஃபிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பசிஞ்சு வச்சிருக்கேன் சப்பாத்தி மாவு எப்படி பிசினுங்கிறதே என்னோடய வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி ஹவு டு மேக் சாஃப்ட் சப்பாத்திஸ்ன்ட்டு இப்போது நம்ம கொஞ்சம் புரிய சைஸ்க்கு கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க திக்காக இருக்குது பாருங்கள் மாவு இப்போ நம்ம செஞ்சதை பால் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணுறேன் இப்போ இது மாதிரி ஸ்டஃப் பண்ணும்போது மேலே எக்ஸைஸாக இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துருங்க நம்ம நெக்ஸ்ட் டைம் மாவு நான் நம்ம நெக்ஸ்ட்டு இது மாவு எடுக்கும்போது அதை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி நான் ரெண்டுத்தையுமே பண்ணிடுறேன் இப்போது நல்லா உருட்டிக்கோங்க ரொம்ப அழுத்தி வச்சு தேய்க்காதீங்க கொஞ்சம் சாஃப்டாக டெலிக்கிட்டாக உருட்டுங்க இப்போது மாவு போட்டு ரோல் பண்ணலாம் இதில் இருந்தே ரோலிங் பார்ட் தாங்க எப்படி ரோல் பண்ணணுன்னு பாருங்கள் ஸ்டப் பண்ணதை நான் கையில் நல்லா விரிக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி அப்போ தான் நொடில் இருக்கிறது நல்லா எல்லா கார்னருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லாட்டி நீங்கள் அப்படியே தேய்ச்சிங்கன்னா ஒரு சைட் நிறைய வரும் ஒரு சைட் கம்மியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ரோலிங் பின்ன ஒரு டேரக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் செகண்ட் டேரக்ஷன் ரிவர்ஸ் தான் நான் இழுக்கலை ஸோ மேலே மேலே நோக்கி அப்படியே நீங்கள் ரோல் பண்ணுங்கள் ஸோ தட் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான திக்னஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் மலிசாக வேணால் மலிசா போட்டுக்கோங்க முத்தா வேணால் முத்தம் போட்டுக்கோங்க பாருங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அதே மாதிரி வீடியோவில் சப்பாத்தி எப்படி சுடணும்னா சொல்லியிருக்கேன் அதே மெத்தடில் தான் இதையும் நான் சொல்ல போகிறேன் நம்ம யூஸ்வலாக சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஒரு சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் ஆகும்னா இந்த சப்பாத்தி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸ் டூ த்ரீ மினிட்ஸ் ஆகும் ஏன்னா இவ்வளோ ஸ்டக் பண்ணிருக்கோம் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் லேட்டாகும் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம சப்பாத்தி ஆல்மோஸ்ட் டன் எல்லா இடத்துலையும் நல்லா பிளாக் கலர் டாட்ஸ் வந்துருக்கு பாருங்கள் நல்லா சுற்றி சுற்றி விட்டு பண்ணுங்கள் சப்பாத்தி தவாலில் சுற்றி சுற்றி விட்டு பாயில் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இது நான் சிக்கன் கூட வச்சு சாப்பிட போகிறேன் ப்ளைன் கூட வச்சு சாப்பிட்லாம் இல்லை பிளைனாகவும் சாப்பிட்லாம் ஸோ எல்லாம் அதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்